சென்னையில் இன்று ஒரு சில இடங்களில் பால் விநியோகம் தாமதமாக வாய்ப்பிருப்பதாக ஆவு நிர்வாகம் அறிவித்துள்ளது. உடனுக்குடன் நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரம்பூர், அண்ணாநகர், அயனாவரம், வில்லிவாக்கம் உள்ளிட்ட இடங்களில் பால் விநியோகம் ஒரு சில மணி நேரம் தாமதமாக வாய்ப்புள்ளதாக ஆவு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இத்தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லிபிகா. லிபிகா, அப்ப ஆவின் பால் விநியோகம் வந்து ஏன் தாமதமாகுது, என்ன காரணம்? வணக்கம் பூர்ணிமா. சென்னை முழுவதும் ஒரு சில மணி நேரத்திற்கு ஆவின் பால் விநியோகமானது தாமதமாக விநியோகிக்கப்படும் என பால் நிர்வாகம் ஆவின் பால் நிர்வாகம் சார்பில் தரப்பால் தகவலானது தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை முழுவதும் பொதுமக்கள் அதிகமாக ஆவின் பால் விநியோகத்தையே வாங்கி வருகிறார்கள். தவிர்க்க முடியாத ஒரு சில காரணங்களால் பெரம்பூர், அண்ணாநகர், அயனாவரம், வில்லிவாக்கம், கொரட்டூர், மயிலாப்பூர், வேளச்சேரி, தாம்பரம் மற்றும் அடையார் ஆகிய பகுதிகளில் பால் விநியோகமானது ஒரு சில மணி நேரம் தாமதமாக விநியோகிக்கப்பட வாய்ப்பிருப்பதாக ஆவின் நிர்வாகம் வந்துட்டு தரப்பு தகவல் தெரிவித்திருக்கிறது. தொடர்ச்சியாக ஆவின் வந்துட்டு பல்வேறு இடங்கள்ல ஆவின் பால் தான் அதிகப்படியான மக்கள் வாங்கி வருகிறார்கள். இந்த நிலையில் ஆவின் பால் விநியோகமானது தாமதமாக கிடைக்கும் என்பதால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். ஆவின் பாலிலிருந்து சமன்படுத்திய பால், நிலைப்படுத்திய பால், நிறை கொழுப்பு பால் என பல வகையான பால் பாக்கெட்டுகள் விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது பால் விநியோகம் என்பது தடைபட்டிருக்கக்கூடிய நிலையில் தாமதமாக கிடைப்பதன் காரணமாக பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய நிலைதான் இருந்து வருகிறது. பூர்ணிமா, தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லிபிகா.